வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பாவக்காய் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது கூட கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து பொரியட்டும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேறு ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு நாலு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துருக்குறேன் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விடுங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இந்த பாவக்காய் வேகறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் வெ பாவக்காய் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு அஞ்சு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பை கொஞ்சம் பாதி இதுலேயே வைங்க போதும் ரொம்ப வைக்க வேண்டாம் அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா சிம்ல வச்சு எண்ணெயிலேயே நல்லா இந்த தொக்கு பிறண்டு வர அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு ரெடி ஆகிடுச்சிப்பா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி அரைக்கிற வேண்டிதான் இதை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்